الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال في الآية الأخرى: وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا. قال نبينا صلى الله عليه وسلم في خير الحديث: كتاب الله إذا عمل عملا أثبته، وكان إذا نام من الليل أو مرض صلى الله عليه وسلم صلى من النهار 12 ركعة. அன்பிற்கினிய அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிகு ரமலானுடைய மாதத்தின் கடைசி ஒற்றைப்படையினுடைய இரவில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். சற்றேறக்குறைய இதுதான் கடைசி நிகழ்ச்சி என்று நினைக்கிறேன். அன்பிற்கினிய அருமை சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமிகு மாதத்தில் நாம் வணக்க வழிபாடுகளை செலுத்துவதற்குண்டான ஆரோக்கியத்தையும் மன வலிமையையும் சுறுசுறுப்பையும் அல்லாஹ் நமக்கு தந்து இந்த மாதத்தில் நாம் ஏராளமான அமல்களை செய்திருக்கிறோம். இவை அனைத்தும் நாளை அல்லாஹுடைய சன்னிதானத்தில் முழு நன்மையாக வழங்கப்பட்டு சொர்க்கத்தை பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியது புரியவும். அன்பிற்கினிய அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய தலைப்பு: தொய்வின்றி தொடர்ந்து செய். ஏன் இந்த தலைப்பு அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே ரமலானுடைய மாதத்திற்கென்று ஒரு சில வரையறைகளை இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் வைத்திருக்கிறது. தொழாதவனும் அந்த மாதத்தில் தொழுவான், தவறு செய்யாதவனும் அந்த மாதத்தில் செய்வான், தவறு செய்யக்கூடியவன் அந்த மாதத்தில் தவறு தவிர்த்திருப்பார், பொய் பேசுபவர் பொய் பேசாமல் இருப்பார், வட்டியினுடைய பரிவர்த்தனைகள் கொடுத்து வாங்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதத்தில் தவிர்த்திருப்பார், ஹலால் ஹராமுகளை பேணி வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ரமலானுடைய மாதத்தில் முழுக்க முழுக்க இறைவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு வணக்கசாலியாக நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நான் இறைவனிடத்தில் என்னை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்மில் ஒவ்வொருவரும் நம்மால் இயன்ற அளவு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒரு அடியான் அல்லாஹுக்கு வணக்க வழிபாடுகளை செலுத்தக்கூடிய விஷயத்தில் ஒரு சில வரையறைகளை இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை நமக்கு ஏற்படுத்தியதனுடைய நோக்கம் நாம் எல்லோரும் அறிவோம். ஏனைய 11 மாதங்களில் பிரிப்பேர் ஆகுவதற்காக, 11 மாதங்களில் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக, வணக்க வழிபாடுகளை நம்மை சரி பண்ணுவதற்காக, வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை இஸ்லாமிய மார்க்கத்தின்பால் ஈர்த்து நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு மாதத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த மாதத்தில் பயிற்சி பெற்று ஏனைய மாதங்களில் இது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் ரமலானுடைய மாதத்தினுடைய நோக்கம். பொதுவாகவே இங்கேயாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஊர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்தை பொறுத்தவரை மக்களுடைய பார்வை என்னவென்றால் வணக்க வழிபாடுகளை செலுத்த வேண்டும், தொழுகணும், நோன்பு வைக்கணும், எல்லாம் செய்யணும். கொஞ்சம் யோசித்து பார்த்தால் அதனுடைய விபரீதங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நாம் செய்கின்ற இபாதத்துகள் மூலமாக இறைவனை திருப்திப்படுத்த நாடுகிறோமா அல்லது இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த நாடுகிறோமா? இந்த மாதத்தை மட்டும் கண்ணியப்படுத்துவதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் எங்கேயும் சடங்கு கிடையாது. நாம் கண்ணியப்படுத்துவதாக இருந்தால்
நம்முடைய அமல்கள் மூலமாக நம்மை நாம் தூய்மைப்படுத்துவதாக இருந்தால், இந்த ஒரு மாதத்தில் மட்டும் செய்து ஏனைய மாதங்களில் நான் தவறுகளை செய்வேன் என்றிருந்தால், நான் இந்த மாதத்திற்கு மட்டும்தான் கண்ணியம் கொடுத்தேன், இந்த மாதம் என்னை பக்குவப்படுத்தவில்லை, இந்த மாதம் என்னிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறதோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை என்பதுதான் அர்த்தம். காரணம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நன்மையினுடைய படித்தரங்களை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு முஸ்லீம் எப்பொழுது தொழ வேண்டும், எப்ப லீவு விடலாம், எப்ப கேப் தரலாம், தொழுவதாக இருந்தால் எப்ப தொழுகணும், நோன்பு வைக்கிறதா எப்படி நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுப்பதாக இருந்தால் நன்மையான கடமையான உபரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து, ஒரு முஸ்லீம் எப்ப செஞ்சு எப்ப கேப் தரணும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான், சூரா மரியமினுடைய 31வது வசனம், வஅவ்சானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதை கடமையாக்கினானோ அதை சொல்கிறார். அல்லாஹ் எனக்கு கடமையாக்கினான், எனக்கு வசியத்து செய்தான், பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத், தொழுது வரும்படியும் ஜக்காத்தை கொடுத்து வரும்படியும் இறைவன் எனக்கு வசியத்து செய்தான், மா தும்து ஹய்யா, நான் உயிரோடு இருக்கிற காலம் எல்லாம், நான் இந்த பூமியில் எனக்கு இறைவன் சுவாசிப்பதற்குண்டான வாழ்நாளை எத்தனை நாள் கொடுத்திருக்கிறானோ அத்துணை நாளும் நான் இறைவனுக்காக சொல்வதும் இறைவனுக்காக ஜக்காத்து கொடுப்பதற்குண்டான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை திருமறைத்திருக்கிறான் சொல்வார்கள். இன்றைக்கு நாம் இடைவெளி தருவதாக இருந்தால், 11 மாதங்கள் வணக்க வழிபாடுகளுக்கு நாம் லீவு கொடுப்பதாக இருந்தால், இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒரு அடிப்படை ஆதாரத்தை கூட பார்க்க முடியாது. நாம் செய்கின்ற இபாதத்தின் மூலமாக நம்மை நாமே திருப்திப்படுத்திக் கொள்கிறோமே தவிர இறைவனை திருப்திப்படுத்துவதற்குண்டான காரியம் அல்ல அது. நான் இந்த மாசம் நான் புல்ல தொழுதேன், புல்லா நோம்பு வச்சேன், புல்ல குரான ஓதுனேன், புல்ல ஜக்காத்து கொடுத்து ஹஜ்ஜெல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தினேன், உம்ராவை செஞ்சேன் என்று சொல்லி நான் என்னுடைய வணக்க வழிபாடுகள் மூலமாக என்னுடைய மனம் குளிரும் அடிப்படையில் நான் நடந்து கொண்டால் என்னை நான் திருப்திப்படுத்திக் கொண்டேனே தவிர இறைவனை நான் திருப்திப்படுத்தவில்லை. இறைவனுக்கு எது திருப்தி? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் எப்படி, 15வது அத்தியாயத்துடைய 99வது வசனத்தில் ரட்சகனை நீங்கள் வணங்குங்கள். எதுவரை நீங்க வணங்கணும், உங்களுக்கு எப்போ ஆஃப், எப்பொழுது ஆன், எப்போ உங்களுக்கு டியூட்டி, எப்ப டியூட்டி இல்ல, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், எப்பொழுது உங்களுக்கு மரணம் வருகிறதோ அதற்கு முன்பு வரை நீங்கள் அல்லாஹுவை துதித்துக் கொண்டிருங்கள், தொழுது கொண்டிருங்கள், ஜக்காத்து கொடுத்துக் கொண்டிருங்கள், வணக்க வழிபாடுகளை கணக்கு பார்த்து செய்து கொண்டிருங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்லக்கூடிய கட்டளை இது. குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒரே ஒரு மாதம் நான் வணக்கசாலியாக இருப்பதற்கு ஒரு எவிடன்ஸை கூட பார்க்க முடியாது. நீங்கள் அந்த மாதத்தில் கூடுதலாக செய்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாமே தவிர கடமைகளை விட்டு செல்வதற்கு, அந்த மாதத்தை போன்று மற்ற மாதங்களில் தொழாமல் இருப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரே ஒரு ஆதாரத்தை கூட நீங்கள் பார்க்க முடியாது. இந்த ஆயத்துகளை எல்லாம் முன்னிறுத்தித்தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழிமுறைகளை எல்லாம் முன்னிறுத்தித்தான் உலமாக்களுடைய பார்வை எப்படி இருந்தது தெரியுமா? இமாம் ஹசன் அல் பஸ்ரி தன்னுடைய செய்தியாக சொல்லும் பொழுது, இமாம் அஹ்மத் தன்னுடைய புத்தகத்தில் ஜுஹுத் என்ற புத்தகத்தில் இதை பதிவு செய்கிறார், என்ன மக்கள் இப்படி இருக்கிறாங்க, தொடர்ச்சியாக இபாதத்துகளை செய்யாமல் விட்டு விட்டு செய்கிறார்களே, கொஞ்சம் காலம் செய்யறாங்க பெருசா விட்டுறாங்க, கொஞ்ச காலம் செய்யறாங்க பெருசா விட்டுறாங்க, எப்படி? வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, மல் முஃமின் அல்லதி யஅமலு ஷஹரன் அவ் ஷஹரைன், ஒரு முஃமின் ஒரு மாதமோ அல்லது இரண்டு மாதமோ, அவ் ஆமன் அவ் ஆமைன், ஒரு வருடமோ அல்லது இரண்டு வருடமோ நன்மைகளை செய்பவன் மூமின் அல்ல, வணக்க வழிபாடுகளை செலுத்துவன் மூமின் அல்ல. லா வல்லாஹி மா ஜஅலல்லாஹு லி அமலில் முஃமினி அஜலன் துனல் மௌத். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான் நன்மைகளுக்கு இடைவெளி விடுவதாக இருந்தால் மரணத்தை அன்றி வேறு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தரவில்லை. மரணம் தான் வாய்ப்பு. நான் வணக்க வழிபாடுகளை செலுத்தாமல் தொழாமல் இபாதத்துகளை செய்யாமல் இறைவனுக்கு நான் நன்றி பாராட்டாமல் இந்த உலகத்தில் வாழ்வதாக இருந்தால் எனக்குண்டான சந்தர்ப்பம், எனக்கு என்னோட உடம்புல மூச்சு இருக்கக்கூடாது, எனக்கு
நான் சுவாசிக்க கூடாது, நான் மையத்தாக இருக்க வேண்டும், அப்பொழுது மட்டும் எனக்கு அனுமதி. அதல்லாத ஒரு பொழுதும் எனக்கு அனுமதி கிடையாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்க, நான் எனக்கென்று ஒரு மாதத்தை நன்மைகளுக்காக வேண்டி ஒதுக்கி கொண்டேன் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் தப்பாக புரிந்து கொண்டோம் என்று அர்த்தம். கொள்கையை தவறாக விளங்கிவிட்டோம். நம்மை நாமே திருப்திப்படுத்திக் கொள்கிறோமே தவிர நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக இறைவனை திருப்திப்படுத்துகிற நோக்கம் நமக்கு கிடையாது. அப்படி ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற இபாதத்திற்கு நமக்கு எந்த கூலியும் நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கிடையாது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் ஒவ்வொரு இபாதத்துகளும் இறைவனை திருப்திப்படுத்த வேண்டும். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் இவ்வளவு இப்படி ஒரு டாபிக் நாம் போட்டிருக்கிறோம். தொய்வின்றி தொடர்ந்து செய்யக்கூடிய சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும். காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழிமுறை அதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் வாழ்ந்து சஹாபாக்களுக்கு காட்டியிருக்கிறார்கள். இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஏவினார்கள், இஸ்லாமிய உம்மத்திற்கு ஏவினார்கள். அதைத்தான் சஹாபாக்களும் தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினார்கள். அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகப்பெரிய இபாதத்தாக வணக்க வழிபாடுகளிலேயே இறைவனுக்கு மிகவும் பிடித்த வணக்க வழிபாடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய செய்தி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எப்படி, அஹப்புல் அஃமாலி இலல்லாஹி தஆலா அஜ்வமுஹா வயின் கல்ல. அல்லாஹ்வுடைய துதர் கண்ணுக்கு முன்பாக பார்த்திருக்கிறார்கள் சஹாபாக்களுடைய வணக்க வழிபாடுகளை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வணக்க வழிபாடுகளை பல்வேறு ஹதீஸ்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கேட்டமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோடு அமர்ந்திருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவனோடு அமர்ந்திருக்கிற அந்த நேரத்தை பற்றி பேசுகிறார்கள். நான் உலகத்திலேயே மிகவும் விரும்பக்கூடிய காரியம், நான் எப்பொழுது அல்லாஹுடைய தூதரோடு நேரத்தை கழிக்கிறேனோ அந்த நேரம் தான். பொதுவாகவே எல்லா மனைவிமார்களும் கணவனோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தை விரும்புவார்கள். காலையில் ஃபுல்லாக வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்து குழந்தைகளை பார்த்துட்டு குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி எல்லா வேலையை முடிச்சுட்டு நைட்டு கணவன் போய் எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரூமில் வந்து ஒரு அரை மணி நேரம் பேசுகிறத மனைவிமார்கள் விரும்புவார்கள். எந்த சந்தேகமும் கிடையாது. இங்கே வேணால் நமக்கு நிறைய நேரம் இருக்கலாம், மனைவிக்கு நேரம் நிறைய நேரம் இருக்கலாம். நம்முடைய வீடுகளில் பார்ப்போம், மாமியாரோடு சேர்ந்து இருக்கும் பொழுது நிறைய வேலைகள் இருக்கும். எல்லா வேலைகளெல்லாம் முடித்த பிறகு, எல்லாம் முடிஞ்ச பிறகு மனைவி கணவனோடு அமர்ந்த அந்த லாஸ்ட்டாக உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் பேசுகிற அந்த நேரத்தை ரொம்ப விரும்புவாங்க. அதுதான் ஆயிஷா என்ன சொல்கிறாங்க, நான் இந்த உலகத்திலேயே விரும்பக்கூடிய நேரம் என்னுடைய கணவனோடு நான் அமர்ந்திருக்கிற நேரம். அப்படி நான் ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அமர்ந்திருந்தேன், அல்லாஹுடைய தூதரோடு நான் நெருக்கத்தில் இருக்க நான் ஆசைப்பட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை விடுங்க நான் சொல்லப்போறேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அல்லாஹுடைய தூதரோடு நெருக்கமாக இருக்க விரும்பினேன், ஆனால் அல்லாஹுடைய தூதர் தொழ விரும்பினார்கள், எனவே நான் ரசூலுல்லாஹ் விட்டுட்டேன். போ யார் ரசூலுல்லாஹ்னு சொன்னேன், போய் தொழுகன்னு சொன்னேன். நான் என்னுடைய கணவர் என்னோடு இருக்க விரும்புவதை விட என்னுடைய கணவர் இறைவனுக்கு நன்றி பாராட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பதைத்தான் நான் விரும்புகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்குத்தான் கால் வலிக்கும் என்று தொழுதார்கள். அப்பத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், இப்படி கால் வலிக்க நீங்கள் தொழ வேண்டுமா? இப்படி நீங்கள் கால் வலிக்க நீங்கள் தொழ வேண்டும் என்ற ஹதீஸுடைய முழு தொடர்ச்சி நீங்கள் எடுத்து பார்த்தா அப்படித்தான் இருக்கும். பிற்பகுதி மட்டும் தான் நான் படிச்சிருக்கிறோம், உட்பகுதியை நான் படிக்கிறது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியோடு அந்த நேரத்தை கழிக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் கட் பண்ணிட்டு போய் தொழ போனாங்க. யா ரசூலுல்லாஹ், இப்படி கால் வலிக்க நின்று தொழ வேண்டுமா? உங்களுக்குத்தான் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, இப்படி நின்று தொழுகணுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபலா அன் அகூன அப்தன் ஷக்கூரா, நான் இறைவனுக்கு நன்றி பட்ட ஒரு அடியானாக மாற வேண்டாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வி யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், சஹாபாக்கள் இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடப்படுத்திருக்கிறாங்க. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வணக்க வழிபாடுகளை தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர். ரமலானிலும் ரமலான் அல்லாத மாதங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 ரக்அத் தொழுது நாங்கள் பார்த்திருக்கிறோம். சஹாபாக்களுடைய ரிப்போர்ட், ரசூலுல்லாஹ் பொதுவாக தொழுவாங்க, பொதுவாக நோன்பு வைப்பாங்க, பொதுவாக சதக்காக்கள் செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சதக்காக்களை செய்ததை போன்று இந்த உலகத்தில் நாங்கள் யாரையும் பார்த்தது கிடையாது, நாங்கள் பார்த்ததே கிடையாது. சஹாபாக்களுடைய ரிப்போர்ட், ஒரு நாள் அசருடைய தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் தலைமையேற்று இமாமாக என்று தொழவைத்தார்கள். நாங்கள் எல்லாம் பின்னாடி தொழுது கொண்டிருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று சலாம் கொடுத்தார்கள்.
சலாம் கொடுத்து முடித்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமைக்கு மாற்றமான ஒரு செயலை செய்தார்கள். என்ன செஞ்சாங்க? எந்திரிச்சு எங்களில் பலரையும் விலக்கி விட்டு ரசூலுல்லாஹி அறைக்குள் போனார்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நாங்கள் பார்த்ததே கிடையாது. தொழுது பெரு ரசூலுல்லாஹி திக்ர தான் செய்வாங்க, அதான் நாங்கள் பார்த்துருக்கோம். வழக்கத்துக்கு மாற்றமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய தினம் அஸருடைய தொழுகையை முடித்த உடனே எழுந்து சென்றார்கள். எங்களில் ஒரு சிலர் என்னவென்று தெரியாமல் பின்னாடி போய் பார்க்க கூட போனோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூலுல்லாஹி அறையை விட்டு வெளியே வந்தாங்க. வந்தப்ப நாங்க கேட்ட, யா ரசூலுல்லாஹ், இப்படி நீங்கள் செய்ய மாட்டீர்களே, ஏன் திடீரென்று எழுந்து சென்றீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்னிடத்தில் சிறிய அளவு பேரித்தம்பள கொட்டை அளவுக்குண்டான தங்கம் ஒன்று கிடைத்தது. அது மக்களுக்கு போய் சேர வேண்டியது. எனக்கு இப்பத்தான் ஞாபகத்துக்கு வந்தது. நான் உடனே அந்த மக்களுக்கு கொடுத்துட்டு இப்ப வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரை போன்று வணக்க வழிபாடுகளை நேர்த்தியாக செய்யக்கூடியவர்களை நீங்கள் பார்க்க முடியாது. சஹாபாக்கள் எத்தனையோ ரிப்போர்ட்டுகளை பார்க்கிறோமா இல்லையா? ஒருத்தர் வந்தார், யார சொல்லா, நைட்டு பூரா தொழுதுகிட்டே இருப்பேன், திருமணம் முடிக்க மாட்டேன், இல்லறத்தில் இருக்க மாட்டேன், நான் நோம்பு வச்சுக்கிட்டே இருப்பேன், சொன்னாங்களா இல்லையா? இப்ப வணக்க வழிபாடுகளை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய மக்கள் அந்த சமுதாயத்தில் இருந்து இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்கள் தெரியுமா? அஃதல் அமால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிகவும் விரும்பக்கூடிய நன்மையில் தெரியுமா, அஹப்புல் அமால், இறைவன் விரும்பக்கூடிய நன்மைகளிலேயே மிகச்சிறந்த நன்மை என்னவென்றால், அதுவ முஹாவயின் கல்ல, யார் குறைவாக செய்து தொடர்ச்சியாக செய்கிறாரோ அது கல்ல விரும்புகிறார். எப்ப ரசூல் அந்த வார்த்தையை சொல்றாங்க? தொடர்ச்சியாக செய்யக்கூடிய சமுதாயத்தை ரசூல பார்த்திருக்கிறாங்க, தொடர்ச்சியாக கூடுதலாக செய்யக்கூடிய சமுதாயத்தை ரசூல பார்த்திருக்கிறாங்க, கூடுதலாக செய்யக்கூடிய வழிமுறை ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை எல்லாம் இருந்த பிறகு கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிய வார்த்தை என்ன? இறைவனுக்கு எது பிடிக்கும் தெரியுமா? இறைவன் எதை விரும்புகிறான் தெரியுமா? எந்த அமலை ஒரு அடியான் தொடர்ச்சியாக செய்கிறானோ அதைத்தான் விரும்புகிறான். அது குறைவாக இருந்தாலும் சரி, கொஞ்சமா இருந்தா கூட போதும், ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதை தொடர்ச்சியாக எதிர்பார்க்கிறான். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்திடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு. அஷ்ஹது அல் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கலிமா ஷஹாதாவை முழிந்த ஒரு முஸ்லீம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு உண்டான வரையறையை சொன்னார்கள். நாம் அந்த வரையறைக்குட்பட்டு இருக்கிறோமா? நான் செய்யக்கூடிய இபாதத்துகளை எப்படி இந்த மாதத்தில் செய்தேனோ இதே போன்று ஏனைய மாதத்தில் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் நம்மிடத்தில் இருக்கிறதா? செய்வோம் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடம் இருக்குதா? யாரை ஏமாற்ற பார்க்கிறோம்? அல்லாஹு ரப்புல் ஆலமீனையா? யாரை ஏமாற்ற பார்க்கிறோம்? இந்த உலகத்தில் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம். கட்டிய மனைவியை, பெற்றெடுத்த பிள்ளைகளை, நம்மை பெற்ற தந்தைமார்களை, தாய்மார்களை நீங்கள் ஏமாற்றி விடலாம். நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனை ஒரு காலம் நம்மால் ஏமாற்ற முடியாது. அது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானா, உங்களுக்கு எவ்வளவு பக்கத்தில் இருக்கிறேன், ரத்த நாடங்கள் நரம்புகளை விட நான் சமீபத்தில் இருக்கிறேன். உங்களை பற்றி எனக்கு என்ன தெரியும் தெரியுமா? நீங்கள் அசைக்கக்கூடிய கண் எதற்காக அசைக்கப்பட்டது என்பது கூட நான் சொல்லுவேன். அல்லாஹ் ரப்புல்லாஹி சொல்லி காட்டுகின்றான். என்ன, உங்களுடைய பார்வை என்ன, என்ன நினைக்கிறீங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க, என்னைய நீங்கள் கண் சாடை காட்டுகிறீர்களா இல்லையா, கண் அடிக்கிறீங்களா இல்லையா, அது எதற்காக நடந்தது என்பது எனக்கு தெரியும். என்ன, ஒரு காலம் ஏமாற்ற முடியாது. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய எதிர்பார்ப்பு, எதை நான் செய்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் தொடர்ச்சியாக செய்யணும். இதெல்லாம் உபரிகளுக்கு பேச வேண்டியது, கடமைகளுக்கு அல்ல. கடமைகளை விட்டால் தண்டனை, பாவம் அல்லாஹ்விடத்தில். உபரிகளுக்குத்தான் இந்த பேச்சு. நம்மில் பலர் கடமைகளையே விட்டுவிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறோம். தைரியமாக எடுத்து பாருங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாறு. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அமில அமலன் அஸ்பதஹு. ரசூலுல்லாஹுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அமில அமலன், ஏதாவது நன்மையை செய்தால், ஏதாவது ஒரு அமலை செய்தால், அஸ்பதஹு, அதில் உறுதியாக இருப்பார்கள், அதை தொடர்ச்சியாக செய்வார்கள். இப்படித்தான் நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையில் நன்மைகளை நீங்கள் பார்க்கலாம்.
எதை செய்தாலும் அந்த இபாதத்தை ஒரு முறை செய்து மறுமுறை விடமாட்டார்கள். ஒரு தடவை செஞ்சாங்கன்னா அதை கடைசி வரையும் செய்யக்கூடிய வழிமுறையை நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். எப்படி சஹாபாக்கள் சொல்றாங்க, வக்கான இத நாம மினல் லைல் அவ் உமரில சொல்ல மின நஹார் சிந்தை அஷரத்ரக. ரசூலுல்லாஹுடைய வழமை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினந்தோறும் இரவு நேரத்தில் அந்த 12 ரக்காத்துடைய தொழுகையை தொழுவாங்க. என்றைக்காவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட்டார்கள் என்றால், காய்ச்சலாலோ தூக்கத்தலாலோ ரசூலா விட்டா கூட பகலில் எழுந்து அதை தொழாமல் ரசூலா இருக்க மாட்டாங்க, தொழுவார்கள் தொழுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணங்களே இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் அந்த காரணங்களை பொருட்படுத்தாமல் அதை ஒரு கடமையாக நினைத்து செய்திருக்கிறார்கள். நம்மள்ட்ட எந்த காரணமும் கிடையாது, அசால்ட் செய்யணுங்கிற அவசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. கடமைகளே செய்யாத மக்கள் எல்லாம் இந்த உலகத்தில் தைரியமாக நடமாடும் பொழுது, உபரிகளை செய்யாத நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கட்டாயமாக தண்டிக்கப்பட மாட்டோம் என்ற நம்பிக்கை தான் நமக்கு. ஆனால் எவர் ஒருவர் செய்யக்கூடிய நன்மைகளை தொடர்ச்சியாக செய்து பழகுகிறாரோ அந்த பழக்கத்தினுடைய ரியாக்ஷன் வேற, அது வேற மாதிரி இருக்கும். அவருடைய பேச்சு வேற மாதிரி இருக்கும், அவருடைய நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும், அவருடைய செயல் வடிவங்கள் வேறு மாதிரி இருக்கும். இஸ்லாமிய மார்க்கம் அந்த அலங்காரத்தை சொல்லி தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி எப்படி பாடம் படிச்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி சஹாபாக்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க படிக்கிறது, ஒரே ஒரு ஹதீஸ் நமக்கு போடுவாங்க. புகாரியில் பதிவு செய்யப்பட்ட முஸ்லீம் சஹி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி நான் ஹதீஸை சொல்கிறேன். சமீபத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், இந்த ஹதீஸ் சொல்லி பின்னாடி உள்ள செய்தி நான் சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் யார் உபரியான சுன்னத்தான தொழுகை 12 ரக்காத்துகளை தொழுது தினந்தோறும் பகலிலும் இரவிலும் தொழுது வருகிறார்களோ, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், சஹாபிட்ட ரசூலுல்லாஹி சொல்லி கேட்டான், யார்கிட்ட? உம்மு ஹபீபா என்று சொல்லக்கூடிய சஹாபி பெண்மணியிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொல்றாங்க, உங்களில் யார் பகலிலும் இரவிலும் சேர்த்து 12 ரக்காத்துகளை சுன்னத்தான தொழுகைகளை தொழுது வருகிறீர்களோ, அதை தொடர்ச்சியாக செய்கிறீர்களோ, அவர்களுக்கு நாளை அல்லாஹுடைய சன்னிதானத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீடு உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பொதுவாக நீங்கள் ஹதீஸை படித்திருந்தால் ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம், ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் அபூ ஹுரைரா அலைஹி அந்த செய்தியை சொல்றாங்கன்னா, நான் யாத்திரம் கேட்டேன்னு சொல்லுவாங்க, அவர் யாத்திருந்து கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அவர் யாத்திருந்து கேட்டாங்கன்னு ஒரு சில்சிலாவை நீங்கள் பார்க்கலாம், தொடர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். இவற்றிருந்து இவர் கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னாரிடத்திலே சொன்னார்கள். பார்க்கறமா இல்லையா, பார்த்துருக்குறோம். இந்த செய்தியை நீங்கள் பாருங்கள், இந்த செய்தியை உம்மு ஹபீபா அலியல்லாஹு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உங்களில் யார் 12 ரக்காத்து தொழுகிறாங்களோ அவர்கள் இரவிலும் பகலிலும் சேர்த்து தொழுதால் அவர்களுக்கு நாளை அல்லாஹுடைய சன்னிதானத்தில் சொர்க்கம் உண்டு. செய்தி பின்னாடி எப்படி வருது என்று சொன்னா, காலத் உம்மு ஹபீபா என்ன சொன்னாங்க, ஃபமா தரத்துஹுன்ன முந்த ஸமயத்துஹுன்ன மின் நபி இன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும் ரசூல் இந்த செய்தி சொன்னாங்க, எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி எனக்கு சொன்னார்களோ நான் மரணிக்கிற வரை இந்த நடவடிக்கை நான் விடவே இல்லை, என்ன சுன்னத்தை விட்டதே கிடையாது. ரசூலுல்லாஹி எப்ப நான் இதை கேட்டனோ காதை கொடுத்து, எப்ப என் ரசூல் இந்த செய்தி சொன்னாங்களோ அதற்கு பிறகு நான் மரணிக்கிற வரை ஒரு நாள் கூட இந்த சுன்னத்தை விட்டது கிடையாது. இது ஒரு செய்தி. இந்த உம்மு ஹபீபா இடத்துல யார் கேட்கிறான் சொன்னா, அடுத்த சஹாபி அவர் பேர் அம்பசா, அவங்க சொல்றாங்க, உம்மு ஹபீபா இடத்தில் எப்பொழுது நான் இதை கேட்டேனோ அதற்கு பிறகு நான் என்னுடைய வாழ்க்கையில் மரணிக்கிறவரை நான் விட்டதே கிடையாது. சஹாபியிடத்திலிருந்து அடுத்த தாபி, அடுத்தது தபா தாபி அம்ர் இப்னு அவ்ஸ் என்று சொல்கிறார், மா தரக்துஹுன்ன முந்த ஸமயத்துஹுன்ன மின் அம்பசா, எப்பொழுது நான் அம்பசாவிடத்தில் இந்த செய்தியை கேட்டேனோ அதற்கு பிறகு நான் என்னுடைய வாழ்க்கையில் மரணிக்கிறவரை இந்த 12 ரக்அத்துகளை விட்டதே கிடையாது. வகால நுஅமான் இப்னு ஸாலிஹ் அடுத்த அறிவிப்பாள், மா தரக்துஹுன்ன முந்த ஸமயத்துஹுன்ன மின்
அம்ர் இப்னு அவுஸ் என்றைக்கு நான் அம்ர் இப்னு அவுஸ் இடத்திலே கேட்டேனோ அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நான் மரணிக்கிற வரை இந்த 12 ரக்காத்துகளை விட்டதே கிடையாது. ஒரு ஹதீஸ், ஒரே ஒரு ஹதீஸ் சஹாபாக்கள் இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் கேட்கும் பொழுது அதற்கு செயல் வடிவம் கொடுத்தது. அதை ஃபுல்ஃபில் பண்ணாங்க. எப்படி? ஒரு வாரம் பண்ணி பார்த்தேன், கரெக்டா இருந்துச்சு. அப்புறம் ஒரு மாசம் போச்சு, அப்புறம் கொஞ்சம் சோம்பலாச்சு, அப்புறம் ஒரு 6 போச்சு, அப்புறம் கொஞ்சம் சோம்பலாச்சு, அப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்படி அல்ல, இப்படி அல்ல. ரமலானுடைய மாதத்தில் நான் வருந்தி கட்டி தொழுவேன், கடமைகளையும் செய்வேன், உபரையையும் செய்வேன். ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதத்தில் நான் கரெக்டா செய்வேன். இப்படி அல்ல. எப்படி செய்தி வருது? என்றைக்கு நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த சஹாபிய பெண்மணி எனக்கு சொன்னார்களோ அதற்கு பிறகு நான் என்னுடைய வாழ்க்கையில் இதை மரண வரை விட்டதே கிடையாது. கடமை அல்ல இது, உபரி. கடமையை பற்றி பேசணும், இங்க உபரியை பற்றி பேசுறோம். ஒவ்வொரு ஃபரதுடைய தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துகள் வருகிறதா இல்லையா, அந்த சுன்னத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நமக்கும் சஹாபாக்களுக்கும் மத்தியிலான வித்தியாசம், நமக்கும் தாபியங்களுக்கு மத்தியிலான வித்தியாசம், நமக்கும் தபா தாபியங்களுக்கு மத்தியிலான வித்தியாசம். என்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக காது கேட்டார்களோ, இந்த ரசூலா சொன்னாங்க, அதை சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்துவது சின்னதாக இருந்தால் கூட, சின்ன விஷயமா இருந்தால் கூட, ஒரு சுன்னத்தான எவ்வளவு நேரம் தேவை? ஒரு நாளுடைய நேரமாக நீங்கள் ஒதுக்குவதாக இருந்தால் ஒரு 3 ஒரு 4 நேரமாக நீங்கள் கணக்கிட்டால் கூட 12 ரக்காத்துக்கு நீங்க 1 நேரத்துக்கு கணக்கிட முடியாது. ஒரு 50 நிமிடத்துடைய நேரம் அது. இதை தன்னுடைய வாழ்க்கையில் ஒதுக்குவதை சஹாபாக்கள் கடமையாக நினைச்சிருக்கிறார்கள். யோசிக்க நாம் கடமைப்பட்டு நிறைய செய்தி நீங்க பார்க்கலாம், 1-2 செய்தி அல்ல, நிறைய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், நான் இதை செய்ய ஆரம்பித்தேன், எல்லா காலங்களிலும் செய்தேன், நான் இதை நான் விடவே இல்லை, விட்டதே கிடையாது என்று சொல்லி ஏராளமான செய்தி நீங்கள் பார்க்கலாம். அடிகளை எல்லாம் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ரசூலுல்லாஹுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி, யா ரசூலல்லாஹ், ரொம்ப கஷ்டமா இருக்குது, வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் தாங்க, வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் கொடுங்க, இஸ்லாமிய கஜானா இன்னைக்கு நல்ல செட்டில்டா இருக்குது, ஒவ்வொரு நாடுகளிலிருந்து கனிமத்து பொருட்கள் வர ஆரம்பித்து விட்டது, அடிமைகள் இருக்கிறார்கள், எத்தனையோ அடிமைகள் இருக்கிறாங்க, உங்க நீங்கள் பெற்ற மகள்னா எனக்கு ஒரு அடிமையை கொடுங்க வீட்டு வேலைக்காக, நான் வேலையை செஞ்சு நானே கஷ்டப்படுறேன், உங்க தாங்கன்னு கேட்டாங்க. ரசூல் அல்லாஹ், என்னால முடியாது, என்னால தர முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு மாற்று வழியை சொல்லிக் கொடுத்தாரு. அடிகளில் வந்தாங்க, ரசூலுல்லாஹ் மாற்று வழியை சொல்லிக் கொடுத்தாங்க. என்ன மாற்று வழி? அதுக்கு கேட்டு ஆயிஷா ஃபாத்திமாவை அழுதுட்டே வீட்டுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப ஃபாத்திமாவோட வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனால் இரவனுடைய தூங்கக்கூடிய அந்த நேரத்தில் கணவன் மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவும் அலி ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மத்தியில் சென்று அமர்ந்தார்கள். 2 முட்டி போட்டு உட்கார்ந்துருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அதே மாதிரி முட்டி போட்டு பக்கத்தில் உட்கார்ந்து பக்கத்துல இருந்து இந்த செய்தியை சொன்னாங்க, என்னால முடியாது, நீங்க கேட்டால் என்னால தர முடியாது, நான் நபியாக இருப்பதால், இந்த சமுதாயத்தில் ஆன்மீக தலைவராக அரசியல் தலைவராக இருப்பதால் எந்த துஷ்பிரயோகமும் செய்ய முடியாது, எதை என்னால கொடுத்துட முடியாது, எனக்கு அதற்கு அனுமதியே கிடையாது. ஜக்காத்துடைய சதக்காவுடைய பொருளாதாரம் நபிக்கு ஆகுமானதல்ல, நபியுடைய குடும்பத்திற்கு ஆகுமானதல்ல, எடுக்க முடியாது, அகலே வைத்திருக்க ஆகுமானதல்ல. இஸ்லாத்தில் அதற்குண்டான அனுமதி கிடையாது. அல்லாஹ் எனக்கு அப்படி ஒரு அனுமதி தரவில்லை. இதை விட சிறந்த ஒரு விஷயத்தை சொல்லித்தரட்டா, ஒரு அடிமை வந்து உங்களுக்கு வேலை செய்வதை விட, அவருடைய வேலையின் மூலமாக நீங்கள் கொஞ்சம் சுகம் அனுபவிப்பதை விட நான் வேறொரு வாய்ப்பை சொல்லித்தரட்டா, உங்களுக்கு வேறொரு வழியை சொல்லித்தரட்டா. சொல்லித்தாங்க யார் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், தஸ்பீஹ் செய்யுங்க, தஸ்பீஹ் செய்யுங்கள். நீங்கள் கேட்ட ஒரு அடிமையை விட உங்களுக்கு சிறந்தது. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திக்ரை சொல்லிக் கொடுத்தார்களோ, மா தரத்துஹா பஅதமா சமிஅதுஹா மின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்கு இந்த செய்தியை சொன்னார்களோ அதற்கு பிறகு நான் என்னுடைய வாழ்க்கையில் அதை விட்டதே கிடையாது. எப்பனை என் காதல கேட்டனோ அதற்கு பிறகு நான் விட்டதே கிடையாது. சஹாபிட்டு சொல்றாங்க. அந்த சஹாபி கேட்கிறார், குறுக்கு கேள்வி கேட்கிறார், எப்படி?
சிஃபீன் யுத்தம் நடந்ததா இல்லையா? யார் யாருக்கு மத்தியில் நடந்துச்சு? அலி ரலியல்லாஹுக்கும். நீங்க யோசிக்கிறீங்களே, முஆவிய ரலியல்லாஹுக்கும் அலி ரலியல்லாஹுக்கும் நடந்த யுத்தம் சிஃபீன். கேக்குறாங்க, வலா லைலத்து சிஃபீன், கடுமையான ஒரு போர், அந்த போர்க்களத்தினுடைய இரவிலுமா நீங்கள் சொன்னீர்கள்? வலா லைலத்து சிஃபீன், சிஃபீன் யுத்தத்தினுடைய இரவிலும் நான் அதை சொன்னேன். நான் விட்டதில்லை. என் வாழ்க்கையில் சந்தோஷமான கஷ்டமான எல்லா நாட்களிலும் நான் அதை சொல்லாமல் இருந்தது கிடையாது. இன்றைக்கு நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி என்னுடைய காதால் இதை கேட்டேனோ, அதற்கு பிறகு என்னுடைய மரணம் வரை நான் அதை சொல்லாமல் இருந்தது கிடையாது. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபாக்களுடைய நடவடிக்கைகள் இப்படித்தான் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, அதை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதில் அந்த மக்கள் பேறுதலாக இருந்திருக்கிறார்கள். கடமை மாதிரி பார்த்தாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க? அப்துல்லா இப்னு உமரை பார்த்து சொன்னாங்க, நஅமர் ரஜுல் அப்துல்லா, அப்துல்லா நல்ல மனிதர், அப்துல்லா நல்ல மனிதர், லவ் கான யுஸல்லி மினல் லைல், ஏன் நைட்டு தொழ மாட்டேங்கிறாரு? நைட்டு தொழுதலாமே, அவர் நல்ல மனிதர் ஆயிட்டு சும்மா பேச்சாக சொல்றாங்க, பேச்சுக்காக சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா, அப்துல்லா நல்ல மனிதர், அவர் தொழுகலாம், இரவு நேரங்கள் ஏன் தொழுகாம இருக்கிறாரு? என்றைக்கு இந்த செய்தி அப்துல்லா இப்னு உமருடைய காதில் கேட்கிறதோ, ஃபகான பஅதுலா யனாமு மினல் லைல் இல்லா கலீலன், என்னைக்கு இந்த செய்தி காதுக்கு கேட்டுச்சோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்துல்லா இரவில் தொழுகலாம் என்று சொல்லி, என்றைக்கு நான் என்னுடைய காதலதை கேட்டேனோ அதற்கு பிறகு நான் என்னுடைய இரவில் கொஞ்சம் தான் தூங்க ஆரம்பித்தேன். அவ்வளவுதான் தூங்குவேன், ரொம்ப நேரம் தூங்க மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நல்லவர் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் என்னை தொலை சொல்லி பணித்திருக்கிறார்கள், அந்த அந்த செயலை நான் இந்த உலகத்தில் செய்வதை கடமையாக பார்க்கணும் சொல்லி செஞ்சிருக்கிறார்கள். வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்தில் நம்மை போன்று சாக்குகளை வைத்துக் கொண்டோ, காரணங்களை வைத்துக் கொண்டோ வச்சிருக்கோம். பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு நமக்கு சாக்குகளும் காரணங்களும் அப்படி ஒரு இபாதத்துறை விஷயத்தில். வா, என்ன ஒரு வாரமும் சுபுக்கே காணும், அது கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுங்களா, சளி விடவே மாட்டேங்குது, வரவே முடியல. சாக்கும் காரணமும் நமக்கு சான்ஸே இல்லை. இப்படி வச்சிருப்போம், இந்த நாக்கு இன்னும் நாக்கில் வச்சிருப்போம், ஏன் இதுதான் காரணம், ஏன் இதான் ரீசன். யாராவது என்னுடைய அசால்ட்டு தான் காரணம்னு சொல்லியிருக்கோமா? சொல்ல மாட்டோம். என்னுடைய பொடும்பக்கு தான் காரணம் சொல்ல மாட்டேன். ஏன்? நம்முடைய கண்ணியக்குறைவு. அட, இந்த சமுதாயத்தில் கண்ணியக்குறைவை பார்க்கிறோமே, நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தினுடைய கண்ணியத்தை குறைப்பானே அல்லா, அங்க வச்சு விசாரிப்பானே, ஏன் பொடும்பக்க செஞ்ச, பொய்யான காரணம் சொல்ல முடியாது. யாரெல்லாம் சளி பிடிச்சது, காய்ச்சல் வந்தது, கலவழிச்சு சொல்ல முடியாது, நல்லா காட்டிடுவா ரிப்போர்ட்ட, இல்லையே நல்லா தானே படுத்து கிடந்தேன் சொல்லி, பாங்குடைய சத்தம் காதில் கேட்க கேட்க படுத்துக் கொண்டிருந்தாயே, அல்லாஹ் காட்டி விடுவான், பட்டவரம் தலைப்படுத்தி விடுவான், எல்லாத்தையும் ஓப்பனா காட்டிடுவான். அல்லாஹ், இந்த சமுதாயத்தில் சாதாரண ஒரு காரணத்தில் கூட பொய் சொல்லக்கூடிய நாம் நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் என்ன காரணத்தை சொல்லி தப்பிக்க போகிறோம்? ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? எந்த காரணத்தையும் சொல்லிவிட முடியாது. தவறாக நம்மை நாம் எந்த காரணத்தை கொண்டும் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நாள் தான் இந்த மறுமை நாள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் அப்படி சொல்றான், அப்படி மட்டும் யோசிச்சிடாதீங்க. உங்களுக்காக உங்களுடைய மனைவியோ பிள்ளைகளோ குடும்பமோ நண்பர்களோ சொந்தக்காரங்களோ யாரும் வந்து எதுவும் பேச முடியாது. எல்லாட்ட யாரெல்லாம் நான் பார்த்துட்டு அவனுக்கு காய்ச்சல் தான் பேச முடியாது, அவனுக்கு உடம்பு சரியில்லை தான் பேச முடியாது. வல் அம்ருமைதில்லா, அனைத்து அதிகாரம் அல்லாஹு ரப்புல்லாலமீன் தன்னுடைய கரத்தில் மட்டும் வைத்திருப்பான். அந்த நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரையும் பேசுவதற்கு அனுமதிக்க மாட்டான். நமக்காக நாம் தான் பேச வேண்டும். ஏன் செய்யல? ரமலான் இருக்கக்கூடிய கடமையான காரியங்கள் ஏன் உனக்கு ஷவ்வால்ல தெரியல, ரபியுல் அவ்வல்ல ஏன் தெரியல, ரபியுல் ஆகர்ல ஏன் தெரியல? கடமை இல்லையா, ஐங்காலம் தொழ வேண்டாமா என்று அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்டால் என்ன பதில்? யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்ந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள், எப்படி வாழ்ந்தாங்க?
வணக்க வழிபாடுகளை எப்படி இறைவனுடைய திருப்திக்காக மட்டும் இந்த உலகத்தில் செய்து வாழ்ந்தார்கள் நீங்கள் பார்க்கலாம். மரிது அஹது தாபிஈன் இஸ்முஹு சாபித் இப்னு ஆமிர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருடைய மகன் சாபித் இப்னு ஆமிர், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருடைய மகன் சாபித், அவருடைய மகன் ஆமிர், அவரது தாபிஈ சஹாபாக்களுக்கு பிறகு வந்தவர். கடுமையாக நோய் வாய்ப்படுகிறார், முடிய உடம்பு முடியல, நோய் வாய்ப்படுகிறார். வஹுவ மரீதுல் மௌத், உடம்பு சரியில்லை என்று சொன்னா சஹராத்துடைய நாள், சஹராத்துடைய நேரம், கடைசி நேரம், வாழ்க்கையினுடைய கடைசி கட்டம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய கடைசி கட்டத்தை பார்க்கிறான். கடைசியாக மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் பார்க்கிறான். கடைசியாக நம்முடைய நாவிலிருந்து என்ன வார்த்தை வெளிவருகிறது இறைவனுடைய கணக்கில் உண்டது. சாபித் இப்னு ஆமிர் நோய்வாய்ப்படுகிறார், மரணத்தினுடைய கடைசி நேரம் அந்த நேரம். அந்த நேரத்தில் சமயா அதான் மகரி, மௌத்தாகுவதற்கு கொஞ்சம் நிமிடங்களுக்கு முன்பாக, சரியா? பாங்க் இக்காமத்துக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? மகரிபுடைய பாங்க் இக்காமத்துக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் அவ்வளவு குறுகிய நேரம். சமயா அதான் மகரி, மகரிபுடைய பாங்க் சித்தம் காதல கேட்குது. وقال لي ابنائه தன்னுடைய மக்களுக்கு சொல்றார், يحملوني الى المسجد. சஹராத்துடைய நேரத்தில் இருக்கிறார், படுத்த படுக்கையாக இருக்கிறார், எழுந்து போவதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது, வசதியும் கிடையாது. நோயாளி, அவரிடத்தில் நியாயமான காரணங்கள் உண்டு, நோய் என்ற காரணம் உண்டு. காரணத்தோடு படுத்துக் கொண்டிருக்கிறார் சாபித் இப்னு ஆமிர். படுத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் காதில் கேட்கிறது மகரிபுடைய சப்தம், வாங்குடைய சப்தம். சமய அதான மகரி தன்னுடைய மக்களை பார்த்து சொல்கிறார், பள்ளி கூட்டிட்டு போங்க, நீ பள்ளிவாசல் தூக்கிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க, இல்லை கூட்டிட்டு போக முடியாது. என்னை சுமந்து செல்லுங்கள் பள்ளிவாசலுக்கு, என்னை தூக்கிட்டு போங்க பள்ளிக்கு. இந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், பசங்க அப்பா இல்லையா, சஹராத்துறை நேரத்தில் இருக்கிறார், தந்தையை பார்த்தால் யாரா இருந்தாலும் கண்ணில் கண்ணீர் வரத்தான் செய்யும். என்னுடைய தந்தை சஹராத்துடைய நேரத்தில் இந்த உலகத்தையே சுருட்டி கொண்டு வந்து கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருப்பேன். என்னுடைய தந்தை அந்த கல்கராவுடைய ஸ்டேஜில் தொண்டை உயிர் தொண்டை குழியை அடைக்கின்ற அந்த நேரத்தில் என்னுடைய தந்தை எதை கேட்டாலும் தந்தைக்காக நான் செய்து கொடுப்பேன் இருக்கும். அந்த மகன் மக்கள் எல்லோரும் சேர்ந்து தந்தையிடத்திலே சொன்னார்கள், உங்களுக்கு தான் நோயாயிற்று, உங்களதான் முடியலையே, உங்களால படுத்த படுக்கையா இருக்கீங்களே, வாந்த மாதிரி மக்கள் அழகல்லாம் அல்ல, உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான், உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான், காரணத்தை கொடுத்திருக்கிறான், உங்கள்ட்ட நியாயமான காரணம் இருக்கு, நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. வல்லாஹி சாபித் இப்னு ஆமிர் சொன்னார், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், லதஹ்மிலூனி இலல் மஸ்ஜித், தூக்கிட்டு போங்க நீ பள்ளிவாசலுக்கு. சந்தர்ப்பம் இருக்குது, காரணம் இருக்குது, நியாயமான காரணம் இருக்குது. இந்த உலகத்தில் காரணமே இல்லாமல் இபாதத்துகளை விடக்கூடிய மக்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். எந்த காரணமும் இல்லை, வீட்டில் சும்மா உட்கார்ந்து டிவி பார்க்கிறோம், எங்கேயாவது அவுட்டிங் போறோம், ஏதாவது ஒரு நேரம் வணக்க வழிபாடுகளுக்கு உண்டான செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருந்து நேரடியான காரணங்கள் இல்லாமல் மறைமுறமான காரணங்களை வைத்து தான் சொல்லுகிற முடியல என்னாலே. அவருக்கு நியாயமான காரணம் இருக்குது, பெத்த மக்கள் சொல்கிறார்கள் உங்கள்கிட்ட நிறைய காரணம், நியாயமான காரணம் இருக்கு, நீங்க ஒரு நோயாளி போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிய மாத்திரத்தில் தந்தை சொன்னார், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்மா ஹயால ஸலா ஹயால ஃபலா. காதுல கேக்குது, என்னுடைய காதில் கேட்கிறது ஹய்யால ஸலாத் ஹய்யால ஃபலாஹ் என்று. கேட்ட பிறகு வஸல்லி ஃபில் பைத், வீட்டை தொழுகிறதா? என் காதில் ஹய்யால ஸலாத் ஹய்யால ஃபலாஹ் என்று ஒலித்துக் கொண்டிருக்கிறது, கேட்கிற இந்த நேரத்தில் நான் என் வீட்டில் தொழுகிறதா? வல்லாஹி ல தஹ்மிலூன இல் மஸ்ஜித், தூக்கிட்டு போங்க பள்ளிவாசலுக்கு. ஃபஹமலூ ஹைல மஸ்ஜித், அவர் பள்ளிவாசலுக்கு தூக்கி செல்லப்படுகிறார். தொழுகையினுடைய கடைசி சஜதாவில்
வாழ்க்கையில் வணக்க வழிபாடுகளை இறைவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை நான் சரிவர செலுத்தினால் மட்டும்தான், இடைவிடாமல் செலுத்தினால் மட்டும்தான், தொடர்ச்சியாக செலுத்தினால் மட்டும்தான் பள்ளிக்கு தூக்கிட்டு போங்க சொல்ல முடியும். வேறு யாருக்கும் அப்படி ஒரு வார்த்தை வராது. தொழுது பழகிட்டு பள்ளியிலேயே தன்னுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதியை கடமையான காரியங்களை பள்ளிவாசலில் தொழில் பழகி இருக்கிறார். நியாயமான காரணங்களை வைத்துக் கொண்டு யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் காரணங்களே இல்லாமல் வணக்க வழிபாடுகளை விடுகிறோமே, நாளை அல்லாஹ் நம்மை எல்லாம் விசாரித்தால் நம்முடைய நிலை என்ன யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை, அவர்களுடைய இபாதத்துக்கு உண்டான எல்லா சந்தர்ப்பங்களும் அவர்களுக்கு சரியாக இருந்து, நஃபிலான வணக்க வழிபாடுகளை அனைத்துமே அவர்கள் கடமையான உணரும் அளவிற்கு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய திருப்தி இறைவனுடைய திருப்தியாக இருந்துச்சு. இதன் மூலமாக அல்லாஹ் திருப்தி அடைய வேண்டும். மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் செய்த பிறகு கூட மனதில் திருப்தி என்ற ஒரு மனப்பான்மை வரலங்க சஹாபாக்களுக்கும் சஹாபிய பெண்மணிகளுக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு இழப்பே ஏற்பட்டிருக்காது, அவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்காது, அழுகை வந்திருக்காது, சங்கடம் வந்திருக்காது. ஒரு பெண்மணி ரசூலாட்டம் வர்றாங்க, உம்மு ஹாரிசா பின் சுராகா என்று சொல்லக்கூடிய பெண்மணி ரசூலாட்டம் வர்றாங்க. அத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃகாலத் யா நபி அல்லாஹ் என் மகன் ஹாரிசாவை பற்றி சொல்லுங்கள், நாளில் அவர் இஸ்லாமிய அணியில் இருந்து சண்டையிட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். நான் எப்போ என் பையனை பற்றி தான் நினைக்கிறேன். ஒரு பையன் தான், ரொம்ப பாசமான பையனும் கூட, போர்க்களத்தில் சென்று அல்லாஹுடைய பாதையில் வீரமரணம் அடைந்திருக்கிறார். நான் எப்பொழுதும் அவரைத்தான் யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். அம்பு எய்யப்பட்டு அம்பு அவருடைய கழுத்து அவருடைய உடம்பில் பட்டு அவர் கொல்லப்பட்டு விட்டார். யரசூலல்லாஹ் எப்பொழுதுமே நான் அவரைத்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க யரசூலல்லாஹ், அவரைத்தான் யோசிச்சுட்டே இருக்கிறேன், அவர் சொர்க்கத்தில் இருப்பாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் பொறுமையா இருப்பேன். கொல்லப்பட்டிருந்தாலும் அவருக்கு சொர்க்கம் இல்லை, மாய்த்துக் கொள்வேன், எனக்கு திருப்தி சந்தோஷமா இருப்பேன். மகனை இழந்த கஷ்டத்தை கூட அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் நம்பிக்கை நான் இருந்தது, அது எனக்கு போதும். அது சொன்னீங்க பொறுமையா இருப்பேன் யார சொல்லலாம். இல்லையா, அவருக்கு சொர்க்கம் இல்லைன்னு நீங்க சொன்னீங்க, அழுது கொண்டே என்னுடைய வாழ்க்கையை நான் மாய்த்து விடுவேன். ரசூல கேட்டாங்க, ஒண்ணு கிடையாது, சொர்க்கத்தில் நிறைய இருக்கு. சொர்க்கம் என்பது ஒண்ணு இல்லை, நிறைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். நோன்பாளிகளோட சொர்க்கம் என்னது, சொர்க்கத்துடைய வாசல் என்னது. இப்படி சொர்க்கத்திற்கு ஏராளமான வாசல்கள் உண்டு, சொர்க்கத்தில் ஏராளமான படித்தரங்கள் உண்டு. யா உம்மு ஹாரிசாவே, சொர்க்கத்தில் பல வகை உண்டு. இந்த இப்னக்கி அஸாபல் ஃபிர்தௌஸ் நைலா, உங்களுடைய மகன் ஹாரிசா, ஹாரிசா சொர்க்கத்திலேயே மிக உயர்ந்த இடமாக இருக்கிற ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் இருக்கிறார். சந்தோஷமாக இருந்து கொள்ளுங்கள், அப்பத்தான் திருப்தியாக இருக்கு. ஏன், இந்த உலகத்தில் ஒரு தாயினுடைய இழப்பு, மகனை இழப்பது என்பது சாதாரண இழப்பல்ல. மகனை இழந்த தாயால் மட்டும்தான் அதை வர்ணிக்க முடியும், வேற யாரால வர்ணிக்க முடியாது. மகனை அன்றி வேறு எந்த ஆதரவும் இல்லாமல் மகனுடைய காசு சாப்பிடக்கூடிய, மகனுடைய பராமரிப்பில் வாழக்கூடிய, மகன்தான் இந்த உலகம் என்று வாழக்கூடிய தாய்மார்களுக்கு தான் தெரியும் மகனை இழந்த இழப்பினுடைய வழி என்னங்கிறது. அவங்களை போன்று இந்த உலகத்தில் யாராலும் அதை வர்ணித்து சொல்ல முடியாது. என் மகன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, என்னை எப்படி பார்த்தான் தெரியுமா, அப்ப சொல்லுங்க, உங்களுடைய கண்ணு ஒரு கண்ணீர் ஒரு பதிலீங்களா. ஏன், எத்தனையோ பேத்த கேட்டிருக்கிறேன், எத்தனையோ பேத்த பார்த்திருக்கிறேன், அவனை மாதிரி எல்லாம் இல்லை என் பையன், என்னை அப்படி பார்த்தான், என் மேல அவனுக்கு அவ்வளவு பாசம், ஏன்னா அவனை அவனுக்கு அப்படி பிடிக்கணும்.
சொல்லும் போது கண்கள் ஒரு கண்ணீர் வரும். மகனை இழந்த தாயால் மட்டும்தான் அதை சொல்ல முடியாது. சூழலை கேட்கிறாங்க, யார சொல்லலாம், இன்னைக்கு மகனுடைய மகளை நான் இழந்திருக்கிறேன், பதிலுடைய கிழக்கினுடைய மகன் கொல்லப்பட்டிருக்கிறார், சொல்லுங்க அவருக்கு சொற்கொண்டா சொல்லுங்க, நான் பொறுமையா இருக்கிறேன், இல்லைன்னா சொல்லுங்க, அவருடைய இழப்பை நினைத்து நினைத்து அழுது அழுதே நான் என்னை மாய்த்துக் கொள்கிறேன். சொர்க்கன்னு சொன்னபோது சந்தோஷமா இருந்தான். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சகோதரர்கள், இந்த உலகத்தில் நாம் எதை கொண்டு திருப்தி அடைய முடியும்? சொர்க்கத்தினுடைய வாழ்க்கையை கொண்டுதான் நாம் திருப்தி அடைய முடியும். அதுதான் நம்மை திருப்திப்படுத்தும். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எவ்வளவுதான் லக்ஸூரியாக நீங்கள் வாழ்ந்தாலும், பல ஆயிரங்களையும் பல லட்சங்களையும் சம்பாதி இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி இருந்தாலும், அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதார வசதி வாய்ப்புகளை கொடுத்திருந்தாலும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை உங்களுடைய காசு நினைச்சு முடியாது, அப்படி சந்தோஷமான வாழ்க்கையை வச்சு நீங்கள் திருப்திப்படுத்த முடியாது. எதை திருப்திப்படுத்த முடியும்? உங்களுடைய வணக்க வழிபாடுகளை வைத்துத்தான், நம்முடைய இபாதத்துகளை வைத்துத்தான் இறைவனை நாம் திருப்திப்படுத்த முடியும். அந்த வாய்ப்பை வச்சுட்டு விட்டுட்டு வேற எந்த வாய்ப்புகளையும் பயன்படுத்த முடியாது. நம்மில் பலர் வார முசல்லியாக, மாத முசல்லியாக, வருட முசல்லியாக இருப்போம். நமக்கு தெரியும், வேற யாரும் நம்ம என்ன செய்ய முடியாது, கைகாட்ட முடியாது. நீங்க அப்படி, நீங்க எப்படி, நீங்க அப்படி என்ன செய்ய முடியாது. நம்மில் யாரும் அடுத்தவர்களை பார்த்து கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பார்த்து நான் கை நீட்டினால் போதுமானது. நான் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய விருப்பத்திற்கு இணங்க நான் இருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கை ரசூலுல்லாஹுடைய விருப்பத்திற்கு இணங்க இருக்கிறதா? ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர் என்று நடப்பதல்ல, நடக்க அல்ல, இது ஒரு கெஸ்ஸுக்காக சொல்கிறேன், அது ஒரு சிந்தனைக்காக சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்னோடு இருந்து என்னுடைய நாளை கழிப்பதாக இருந்தால், என்னுடைய வாழ்க்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்தி பொருந்திய வாழ்க்கையாக வாழ்க்கை இருக்குமா? ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை வீட்டில் இருக்கிறான், என்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லா செயல்பாடுகளும் அல்லாஹுடைய தூதருக்கு திருப்திப்படுத்துமா? எதுவுமே திருப்திப்படுத்தாது. என்னுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, என்னுடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, என்னுடைய வீட்டினுடைய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எதுவுமே அல்லாஹுடைய தூதருடைய திருப்திக்கு பொருந்தாது என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நாம் எதை கொண்டு அல்லாஹுடைய தூதரோடு சொர்க்கத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம்? நான் பலமுறை சொல்லிக்கிற செய்தியே, சஹாபாக்கள் அதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய லட்சியமாக வைத்திருந்தார்கள். யார சொல்லல்லா, என்ன வேணும் உங்களுக்கு கேளுங்க, முராஃபகத்துக்கு ஃபில் ஜன்னா. வேற என்ன இந்த உலகத்துல வேண்டாம், எனக்கு இந்த உலகத்தில் ஆயிரம் தேவைகள் இருக்கலாம், எல்லாம் வேணும் தான், தேவைதான், காசு வேணும், வேலை வேணும், கட்டுவதற்கு மனைவி வேணும், சொந்தமா வீடு வேணும், போவதற்கு வாகனம் வேண்டும், சமுதாயத்தில் அங்கீகாரம் வேண்டும், எல்லாம் வேணும் தான் எனக்கு, எதுவுமே என்கிட்ட கிடையாது, இப்போ எதுவுமே கிடையாதுன்ட்டு ரபியா பின் கஅபல் அஸ்லமி சொல்லக்கூடிய வார்த்தை, ரசூலுல்லாஹுடைய பணியாளர் சொல்லக்கூடிய வார்த்தை, எனக்கு எதுவுமே இல்லை யார சொல்லலா, எனக்கு எல்லாமே தேவைதான் இப்போ. ஆனால் நீங்க என்ன கேட்டீங்களா இல்லையா, அதுக்கு என்ன எனக்கு என்ன தேவைண்டா, முராஃபகத்துக்கு ஃபில் ஜன்னா. இங்க எப்படி உங்க கூட இருக்கிறேன்னா, இங்க எப்படி நீங்க, நான் நினைச்சா உங்க கூட உட்காடுறேன், நினைச்சா உங்களோட தொழுகிறேன், நினைச்சா நீங்க தொழுவோம், நான் பள்ளியில வெளியே உட்கார்ந்துருக்கிறேன், நான் எப்ப நினைச்சா உங்கள்ட்ட பேச முடியும் என்னால, எப்ப நான் எங்கிருந்து வெளியே உங்களை பார்க்க முடியும் என்னால. இது மாதிரி சொர்க்கத்தில் இருக்கணும். நான் நினைச்சா உங்களை பார்க்கணும், நினைச்சா உங்கள்ட்ட வந்து பேசணும், நினைச்சா உங்க கூட உட்காரணும், நினைச்சா உங்க கூட தொழுகணும். இப்படி நான் சொர்க்கத்தில் இருக்க முடியுமா? அவகைரதாலி, வேற ஏதாவது வேணுமா? நான் யாரும் சொல்லணும், அதான் வேணும். இங்க இருக்கிற மாதிரி நான் அங்க இருக்கணும், அதுக்கு என்ன செய்யணும், அலைக்கும் பிக்கஸ்ரத்து சுஜூத், நிறைய சஜதால கடங்க. அந்த சூழல் சொல்லலாம் கூட யோசனை சொன்னாங்க. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நமக்கு நாமே நம்மை திருப்திப்படுத்திக் கொண்டு இந்த உலகத்தில் எதுவுமே கிடைக்காது, எதுவுமே நிரந்தரமாக இருக்காது. நாம் திருப்தி அடைந்து கொள்ளலாம், போன வருஷம் இந்த வருஷம் ரமலான் பரவாயில்லை, மூணு வருஷத்துக்கு இந்த வருஷம் பரவாயில்ல என்று சொல்லி திருப்தி அடைஞ்சுக்கலாம். அவ்வளவுதான், இதன் மூலமாக நம்மை நாம் திருப்திப்படுத்த முடியும். மனைவிட்டு சொல்லி சந்தோஷப்படலாம், மக்கள்கிட்ட சொல்லி சந்தோஷப்படலாம், குடும்பத்திற்கு சந்தோஷப்படலாம். இந்த திருப்தியை வைத்து அல்லாஹ் திருப்தி அடைவாங்க நினைச்சுக்காதீங்க. இந்த மாசத்தை மட்டும் நான் செய்யாமல், இந்த மாசத்தில் மட்டும் நான் தொழுகிற தொழுக, இந்த மாசத்தில் மட்டும் நான் செய்யக்கூடிய சதக்கா, இந்த மாதத்தில் மட்டும் நான் வைக்கக்கூடிய நோன்பு, இப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளை இந்த மாதத்திற்குள் மட்டும் நான் சுருக்கிக் கொண்டேன் என்று சொன்னால், இதன் மூலமாக நமக்கு நாமே திருப்தி அடைந்து கொள்ளலாமே தவிர, என்றைக்கு நாம் நன்மைகளை, வணக்க வழிபாடுகளை, இறைவனுக்கு செலுத்தக்கூடிய சதுதாக்களை வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செய்கிறோமோ அப்பொழுதுதான் இறைவனை திருப்திப்படுத்த முடியும். அப்படி இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும்
உங்களுடைய குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் எல்லாம் ஆக்கி அல்புரிவானாக. வாஹிர துஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.